ஹாய், வணக்கம், வாழ்க வளமுடன் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்க துவாக்குடி பகுதியில் தாங்க இருக்கோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறத விட, துவாக்குடியில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இந்த கோவிலை பற்றி தெரியலைங்க. அதனால இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி முழுமையாக பார்த்துக்கிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோழீஸ்வரர் கோமலவள்ளி கோவிலுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஒரு கோயிலாக இருக்குங்க. கோயிலுக்கு முன்னாடியே அழகாக ஒரு தெப்பம் இருக்குது, நீங்கள் இந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, பார்த்ததுலேயே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்க, இந்த கோயிலில் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பிரதோஷ வழிபாடு பூஜையை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பிரதோஷ வழிபாடு பூஜையை அபிஷேகத்தை முழுமையாக பார்த்தோன்னா நம்மளுடைய முப்பிறவி முடிய போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, காவேரி தாய் பறந்தோடுற சோழவள நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் இருக்க துவாக்குடியில் நாகதோஷ நீக்கும் திரு சோழீஸ்வரரும் திருமணவரம் குழந்தை பாக்கியம் அருளும் கோமலவள்ளி அம்பிகையும் இவ் ஆலயத்தில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாவுலிங்க மரத்துக்கு கீழே புலிப்பாணி சித்தர் தியானம் செய்த வரலாற்றால் அங்கே வந்து தியானம் செய்யறவங்களுக்கு புலிப்பாணி சித்தர் உடனே வந்து அருள் தருகிறதா ஒரு ஐதீகமும் இருக்குங்க. இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ம் குலோத்துங்கச்சோழன் கட்டிய இருக்காருங்க இந்த கோயிலை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கும் மிக பழமையானதுங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கோமலவள்ளியோட ஜாதகத்தில் நாகதோஷம் இருப்பதாகவும் அதற்கு உரிய பரிகாரத்தை செய்யணும்னு சொல்லி ஜோசியர் சொன்னதுனால மன்னர் வந்து தன்னோட வணங்குற சிவபெருமான்கிட்ட சென்று முறையிட்டிருக்காரு. அப்போ வந்து ஒரு ஆலயம் கட்டு உன் தங்கையின் தோஷத்தை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அசிரியை ஒழிச்சிருக்கு. அந்த அசிரியை ஒழித்த காரணத்தினால தான் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க 2ம் குலோத்துங்கச்சோழன். சரிங்களா, இந்த கோயில் வந்துட்டு ஆவணி மாதம் 21, 22, 23 ஆகிய தேதிகள்லையும், பங்குனி மாதம் 21, 22, 23 தேதிகள்லையும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வந்துட்டு மூலவரோட திருமேனியில் நேரடியாக படுறதாக நீங்கள் அபிஷேகம் செய்கிற காட்சியும் பார்க்க முடியுங்க. நாகதோஷம் உள்ளவர்கள் இறைவன் இறைவிக்கு பாலாபிஷேகமும் மாதுளம் பால அபிஷேகம் செய்வதுடன், இங்குள்ள காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் 7 மாதங்கள் வடை மாலை சாத்தி செவ்வரளி மாலையிட்டு பிரார்த்தனை செய்தால் நாகதோஷம் தானே விலகும் என்கின்றனர் பக்தர்கள். தோஷம் நிவர்த்தி ஆனதும் இறைவன் இறைவிக்கு வேட்டி சேலை சாத்தி பொங்கல் வச்சு படைச்சி பூஜை பண்ணி அதையும் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. இந்த கோயில் வந்துட்டு துவாக்குடி டோல் பிளாசா தாண்டின உடனே இந்த கோயில் உள்ள வெறும் 500 மீட்டரில் தாங்க இருக்குது. நீங்கள் அந்த பக்கத்து போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பழமையான கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போனீங்கன்னா கண்டிப்பாக எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போலாம் போவீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலில் வந்துட்டு ஒரு கால பூஜை நடக்குது 7 மணிலேருந்து 9 மணிக்கு வரைக்கும், அப்புறம் 5 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு பகிர்வு செய்யுங்க. அபிஷேகம் ஆராதனை எல்லாத்தையும் முழுமையாக நம்ம ஒளிபரப்பி இருக்கோம். இந்த கோயிலில் பிரதோஷ வழிபாடு பார்த்து மகிழுங்கள். இடையில இப்போ பேசலை, பால அபிஷேகம் கிட்டத்தட்ட இந்த அபிஷேகம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, தானாக அமையாது. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் அதை தானே சொல்லிக்கிறேன், முழுமையாக பாருங்கள். அபிஷேகம் முடிஞ்சு தேரில் வந்துட்டு உலா வரும் காட்சி அனைத்தையுமே நம்ம வந்துட்டு முழுமையாக இந்த வீடியோவில் ஒளிபரப்பியிருக்கோங்க. நன்றி, வீடியோவை பாருங்கள்.
Thank you.
Yeah.
இருக்கேன்.